Hi friends, welcome to Skyline Thoduvaanam. நான் பவன்யா சரண். இன்னைக்கு வீடியோல கீழடி பத்தி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்கலாம். வரலாறோட தொடக்க காலத்துல செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் அகழ்வாராய்ச்சியில கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதான விஷயமா பார்க்கப்படுது. அதுவும் தொடர்ச்சியான கட்டிடங்கள் கீழடியில அதிக அளவுல கிடைச்சிருக்கு. ஏற்கனவே அரிக்கமேடு, காவிரிப்பூம்பட்டினம், உறையூர் இங்கெல்லாம் செங்கல் கட்டிடங்கள் கிடைச்சிருந்தாலும் இப்ப கீழடியில கிடைச்சிருக்கிறது எண்ணிக்கையில ரொம்ப அதிகங்கிறதுனால இங்க நகரம் இருந்ததுக்கான முக்கியமான ஆதாரமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இங்க வீடுகளோட கூரைகள் எல்லாம் ஓடுகளால வேயப்பட்டதுக்கான ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. இந்த வீடுகள் எல்லாமே சன்னமான களிமண், செங்கல், சுண்ணாம்பு சாந்து, இரும்பு ஆணிகள் பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. ஏற்கனவே நிறைய அகழாய்வுகள் நடந்திருந்தாலும் அங்கு கிடைச்சிருக்கக்கூடிய கட்டிடங்கள் மிகச்சிறிய அளவிலானது. அது மட்டும் இல்லாமல் செங்கல் பயன்பாட்டை வச்சு தான் ஒரு இடம் கிராம பகுதியா நகர்ப்பகுதியான்னு முடிவு செய்யப்படுது. கிராம பகுதிகளில் செங்கற்களாலான கட்டிட தொகுதிகள் கிடைக்காது. நகர்ப்புற பகுதிகள் தான் செங்கல் கட்டிடங்கள் தொடர்ச்சியாக இருக்கும். இங்கே அதிகமான கட்டிடங்கள் கிடைச்சிருக்கிறதுனால இங்கே இருந்தது ஒரு நகர்ப்புற பகுதி தான் அப்படின்ற முடிவுக்கு தொல்லியல் துறை வந்திருக்காங்க. கீழடியில் கிடைச்சிருக்க பொருட்கள் எல்லாமே முழுமை பெற்ற பொருட்களாக இருக்கிறதும் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்குது. இங்கே கிடைச்ச 6 வகையான பொருட்களை ஆக்சலரேட் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரி ஆய்வுக்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடாவில் உள்ள பீட்டா அனாலிட்டிக்ஸ் ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டு மிகச்சிறப்பாக ஆய்வு செய்து முடிக்கப்பட்ட தகவல்ங்கிறதுனால இதோட நம்பகத்தன்மையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த ஆய்வு மூலமாக ரொம்ப முக்கியமான தகவல் என்னன்னா, சங்ககாலம் தொடர்பாக இதுவரைக்கும் நிலவி வந்த கருத்து மாறி இருக்கிறது தான். தமிழகத்தின் இலக்கிய செழுமை மிகுந்த பொற்காலமாக கருதப்படுவது சங்ககாலம். ஏசுநாதர் பிறப்பதற்கு 3 நூற்றாண்டுகள் முன்பாக சங்ககாலம் தொடங்குச்சுன்னு இதுவரைக்கும் நம்பப்பட்டு வந்தது. ஆனால் நமது நாகரிகம் அதை விட பழமையானது அப்படிங்கிறத கீழடி ஆய்வுகள் உறுதி செஞ்சிருக்கு. ஆமாங்க, கீழடியில் கிடைச்சிருக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது சங்ககாலம் இயேசு கிறிஸ்து பிறப்பதுக்கு 6 நூற்றாண்டுகள் முன்பாகவே தொடங்கிருச்சு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. இந்த விஷயம் இதுவரைக்கும் எந்த ஆய்விலையும் நிரூபிக்கப்படாத ஒரு தகவல் அப்படிங்கிறதுனால தான் கீழடி அதிமுக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. சிலப்பதிகாரம், மதுரை காஞ்சி, பரிபாடல் போன்ற சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏராளமான பொருட்கள் கீழடியில் கிடைச்சிருக்கு. சங்க இலக்கியமான மதுரை காஞ்சியில் அதோட ஆசிரியர் மாங்குடி மருதனார் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களை பற்றி குறிக்கும்போது, உண்டு தண்டா மிகுவளத்தான் உயர்பூரிம விழுத்தெருவில் பொய்யறியா வாய்மொழியால் புகழ் நிறைந்த நன்மாந்தரோடு அப்படின்னு சொல்கிறாரு. 17-20 அடிகளில் வரக்கூடிய இந்த வரிகளுக்கு நச்சினார்க்கினியார் எழுதின உரை பார்க்கும்போது, உணவு மிகுகின்ற செல்வத்தோடு உயர்ந்த சிறகுகளை உடைய தெருவில் வசிக்கும் மாந்தர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் பூரிமம் அப்படின்ற வார்த்தைக்கு சிறகுன்னு அர்த்தம் சொல்லியிருக்காரு. தெருவோட இரு பக்கங்கள்லையும் இருக்கக்கூடிய வீடுகளோட வரிசையை தான் சிறகு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை வடசிறகு, தென் சிறகு அப்படின்னு இலக்கியங்களில் நிறைய இடத்துல வழங்கப்படுது. கீழடியில் கிடைச்சிருக்கக்கூடிய ஆதாரங்களும் இதை உறுதிப்படுத்துவதாக தான் இருக்குது. மிகச்சிறந்த கழிவுநீர் மேலாண்மையோட ரெண்டு பக்கமும் வரிசையாக அமைந்த வீடுகள், கழிவுநீர் வடிகால் அமைப்புகள் சுடுமண்ணால் செய்யப்பட்டு இருக்கின்றன. வேறு சில உரையாசிரியர்கள் பூரிமம்ன்ற வார்த்தைக்கு சாந்திட்ட தொட்டிகள்னு பொருள் கூறியிருக்கிறதா இவரே சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது இந்த கட்டிட அமைப்புகள் களிமண், சுண்ணாம்பு சாந்து ஆகியவை கலந்து தான் அமைக்கப்பட்டிருக்கு. கீழடியில் கிடைச்சிருக்க இன்னொரு முக்கியமான பொருள் சுடுமண் உரைக்கேணி. குடிநீர் தேவைக்காகவும் வீட்டோட மற்ற பயன்பாட்டுக்காகவும் உரைக்கிணர் தோண்டக்கூடிய பழக்கம் சங்க காலத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டுருக்கு. சங்க இலக்கியமான 10 பாட்டில் பட்டினப்பாலை அப்படின்ற நூலில் நூலாசிரியர் உருத்திரங்கண்ணனார் உரைக்கிணற்று புரட்சேரின்னு குறிப்பிட்டிருக்காரு. அந்த சங்க காலத்தை சேர்ந்த உரைக்கிணறு தான் இன்றைக்கி கீழடியிலையும் கண்டறியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா வீடுகள்லேயுமே குளியலறை இருந்திருக்கு. இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய அடுப்புகளில் வெப்பத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ஆதாரங்கள் எல்லாமே 2600 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் சமூகம் அறிவில் சிறந்தவர்களாகவும் கட்டமைக்கப்பட்ட நாகரிக வாழ்க்கை முறையில் வளமாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி அப்படிங்கிறது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது, அது உணர்வாலையும் உயிராலையும் பொருந்திய உண்மைங்கிறது அறிவியல் பூர்வமாகவே கீழடி ஆய்வில் நிரூபணம் ஆயிட்டு வருது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீழடியில் கிடைச்சிருக்க கட்டிட அமைப்புகள் பற்றி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் கீழடியில் கிடைச்சிருக்க மற்ற பொருட்களை சங்க இலக்கிய ஆதாரத்தோடு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.